மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். குஜராத் கலவரம். அந்த குஜராத் கலவரத்துல அங்க கொலை நாசம் பண்ணி முஸ்லீம் ஆண்களை கொன்னு முஸ்லீம் பெண்களை கொடூரமா கற்பழிச்சு குழந்தைகளை 3 வயசு குழந்தைய தரையிலே அடிச்சு கொண்டு இவ்வளோ அநியாயம் பண்ண அந்த பாவிங்களை இன்னைக்கு அசால்ட்டாக விடுதலை பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி விடுதலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த விடுதலைக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அந்த 11 பேரும் அவங்க வந்து பிராமணர்கள். பொதுவாகவே பிராமணர்கள் வந்து ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெயிலையும் நல்லா நடந்துக்கிட்டாங்க, அதனால அவங்கள விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களை விடுதலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுங்க செஞ்ச அந்த செயலுக்கு இப்போ புனிதம் பட்டு வேற கொடுக்குறாங்க. அந்த 11 பேரும் பிராமணர்கள், அவங்களாம் ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க செஞ்ச அந்த நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? கோத்ரா ரயில் எரிப்பு. 2002 கோத்ரா ரயில் எரிப்பு நடக்குது. அயோத்தியிலேருந்து அந்த கர சேவர்கள் வந்து அவங்க ரிட்டர்ன் அவங்களுடைய இடங்களுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த 2002 அங்கே அவங்க இருந்த கோத்ராவுக்கு வரும்போது அவங்க இருந்த அந்த S6 கோச்சி, அந்த கோச்சி எரிக்கப்பட்டு அங்கே உள்ள இருந்த 59 கரசேவர்கள் எரிச்சு கொல்லப்படுறாங்க. இப்போ இந்த இவங்க எரிச்சு கொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் வந்து எரிச்சது முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்பி விட்டுட்டு இது மூலயமா ஒரு நடந்த கலவரம் தான் இந்த குஜராத் கலவரம். இந்த சம்பவத்தில் முத அவங்கள எரிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கோணத்தில் பல்வேறுபட்ட விசாரணைகள் நடந்துச்சு. இதில் வந்து அன்னைக்கு கோத்ராவோட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் சங்கர் சிங் வகேலா, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்கிறது என்ன சொல்லுதுன்னா, வெளியிலேருந்து யாருமே வந்து எரிக்கல அவங்கள, உள்ளுக்குள்ளேருந்து யாரோ தான் அவங்கள எரிச்சிருக்காங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்லுது. கொஞ்சம் நல்லா பாருங்கள், அந்த கோச், அந்த S6 கோச் முழுக்க அங்கே உள்ளே இருந்த கரசேவர்கள் எல்லாமே விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவங்க. அப்படி விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உள்ள ஒரு கோச்சில் இருக்கக்கூடிய இடத்துல அதுக்குள்ளே ஒரு முஸ்லீம் உள்ளே நுழையிறது கூட சான்ஸே கிடையாது. அப்போது உள்ளே நுழையவே சான்ஸ் இல்லாத இடத்துல முஸ்லீம் உள்ளே போயிட்டான், உள்ளே போய் அவங்கள போய் கொளுத்தி விட்டான் அப்படின்றது நம்பவே முடியாத ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல நடந்தது என்னென்னா, அவங்கள சேர்ந்த யாரோ, அவங்க சேர்ந்த யாரோ தான் உள்ள இருந்து அவங்களை எரிச்சு கொண்டு இருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து இதே தான் வேலை. இவங்களுடைய சுய லாபத்துக்காக, இவங்களோட அரசியல் லாபத்துக்காக அவங்களோட சொந்த அமைப்பினரையே அவங்களுடைய தலைவர்கள் கொலை செய்ய தயங்க மாட்டாங்க. நான் சொல்றதை நம்புங்க, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கர் சிங் வகேலா அவ்வளோ அழுத்தமா சொன்னாரு. சங்கர் சிங் வகேலாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். ஏன்னா அவர் இருந்ததே அங்கதான், அவர் RSS ரொம்ப நெருங்கிய நட்புல இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் BJP ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர். பாஜகவில் ரொம்ப முக்கியமான நபராக இருந்தார். எந்த அளவுக்கு முக்கியமான நபராக இருந்தார்னா, குஜராத்தில் பாஜகவுடைய முதலமைச்சராக இருந்தார் அவர். அந்த அளவுக்கு அவங்க பாஜகவில் RSSல இவ்வளோ தொடர்பு இருந்து அதுக்கடுத்து அங்கேருந்து விலகி வந்தது அவங்களோட நடவடிக்கை பிடிக்காமல் அங்கேருந்து வெளியில் வந்து காங்கிரஸில் வந்து சேர்றாரு. அதனால தான் அவர் அழுத்தமாக சொல்கிறாரு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் சொல்லுது உள்ளேருந்து தான் யாரோ எரிச்சாங்கன்னு சொல்லி. அதனால் இவங்களோட அரசியல் லாபத்துக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால் கோத்ராவோட ரயில் எரிப்புன்றது இது திட்டமிட்ட சதி, அவங்களே செஞ்ச சதி தான் அப்படின்னு சொல்லி அந்த சங்கர் சிங் அவர் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ரயில்வேத்துறை அமைச்சராக இருந்தவர் லல்லு பிரசாத் யாதவோட தலைமையில் ஒரு டீம், ஒரு விசாரணை குழு அன்னைக்கு ஏற்படுத்தப்படுச்சு. அவங்களாம் அன்னைக்கு விசாரணை செஞ்சு முடிச்சுட்டு இது எந்த ஒரு சதி திட்டத்தை அடிப்படையிலுமே செய்யலை, இது உள்ளே இருந்து செய்யப்பட்டது, அதாவது ஒரு விபத்தாக நடந்ததுன்னா அவங்களுடைய அந்த டீமில் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு விசாரணை குழு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து திட்டமிட்ட சதியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை குழு நடந்துச்சு. இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி அன்னைக்கு தெஹல்கா பத்திரிகை சார்பில் ஒரு விசாரணை ஒன்று மேற்கொண்டாங்க. அவங்க தான் அதில் ரொம்ப கிளியராக விசாரணை செஞ்சாங்கன்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லலாம், இது எந்த ஒரு சதி திட்டத்திலையோ எந்த ஒரு யாரும் பிளான் பண்ணியோ எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமான எல்லா ஆதாரங்களுமே தெஹல்கா அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. இப்படி இவ்வளோ கருத்துக்கள் இருக்கும்போது இது எதையுமே பார்க்கல, இது யார் விசாரணை, இதில் இந்த விசாரணை, இது எதையுமே பார்க்காம கொன்னவன் முஸ்லீமே அப்படின்னு சொன்ன உடனே அது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாமல் உடனே குஜராத் உள்ள புந்து கண்ணில் பார்க்குற முஸ்லீம் எல்லாருமே கலவரம் பண்ணி அன்னைக்கு அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலம் எடுத்துக்கிறோமே, இன்னைக்கு காலத்தில் கொரோனான்னு ஒரு நோய் வருது, இந்த கொரோனா நோயை முஸ்லீம்கள் தான் பரப்புறாங்க அப்படின்னு சொன்னால் அதையுமே நம்ம இன்னைக்கு காலகட்டத்துக்கு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்திலேயே மக்கள் இருக்காங்க அப்படின்னா
அன்னைக்கு எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் அந்த 2002 அந்த குஜராத்துக்குள்ள முஸ்லீம்கள் தான் கொண்டாங்க அப்படின்னா அதை உண்மை நம்பி உள்ள இறங்கி கலவரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி கலவரம் பண்ணும் போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி, அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு முஸ்லீம் கண்ணில் பட்டாலும் அவனை நாயை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு அவங்கள கொன்று அந்த முஸ்லீம் கூட வீடை கொளுத்தி முஸ்லீம் பெண்களை கற்பழிச்சு அப்படி ஒரு பேயாட்டம், பேய் வெறி பிடிச்ச மாதிரி, பேய்க்கு வெறி பிடிச்ச அப்படி ஒரு ஆட்டம் ஆடுவான். அப்படியாப்பட்ட வெறியாட்டானைக்கு ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு மதம் பிடிச்சா எப்படி நடந்துப்பான் அப்படின்றதுக்கான முழுமையான உதாரணம் அன்னைக்கு குஜராத்தில் பார்க்கப்பட்டுச்சு. இப்படி குஜராத் முழுக்க முஸ்லீம்களை அடிக்கிறாங்க, கொள்றாங்க அப்படின்ற செய்தி சேர்ந்த எல்லாருக்குமே தெரிஞ்சோன்னே அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம்கள் எல்லாருமே அவங்க இங்கே பாதுகாப்பான இடத்தை தேடி ஓட ஆரம்பிச்சாங்க. இங்கே இருந்தால் நம்மளை கொண்டுருவாங்க, கொஞ்சம் பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்த பல முஸ்லீம்கள் இடம் மாறி போயிட்டு இருந்தாங்க. அவங்க வீடெல்லாம் விட்டுட்டு இடம் மாறி போயிட்டு இருந்தாங்க. அப்படி ஓடப்பட்ட ஒரு கிராமம் தான் ரந்திக்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த ரந்திக்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இனி நம்ம அங்கே இருந்தால் அக்கம் பக்கம் இருக்க யாராவது நம்மளை அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உயிரை காப்பாற்றி அப்படி ஓடுறாங்க. அப்படி ஓடப்பட்ட அந்த கூட்டத்தில் இருந்தவங்க தான் இந்த பல்கிஸ் பானோட குடும்பம். இந்த பல்கிஸ் பானோட குடும்பத்தை சேர்ந்த அந்த 17 பேர் அவங்க எல்லாருமே உயிரை காப்பாற்றிக்க ஓடுறாங்க. இப்படி ஓடும் போது ஓடி ஓடி களைச்சி போய் அந்த போகிற வழியில் ஒரு மசூதி ஒன்று பார்க்குறாங்க. இந்த மசூதியிலாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மசூதியில இருந்தா ஈஸியா நம்மளை வந்து அடிச்சிருவானுங்க, இங்க இருந்தாலும் நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி இனி நம்ம ரோட்டு வழியா போக வேணாம், நம்ம காட்டு வழியா போலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள புந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அந்த உள்ள ஓடிட்டு இருக்காங்க. இப்படி காட்டுக்குள்ள உயிரை தப்பிச்சுக்க ஓடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கும்பல் வந்து இவங்களை வழிமறைக்குது. வழிமறைச்சு ஏ இந்த இருக்காண்டா முஸ்லீமான், இங்க இருக்காண்டா முஸ்லீம் இருக்காண்டா, அந்த முஸ்லீமை வெட்டுடா, அந்த முஸ்லீமை கொள்ளுடான்னு சொல்லி அருவாலோட அவங்களோட வச்சிருந்த அந்த ஆயுதத்தோட அவங்கள கண்ணாப்பின்னான்னு அடிக்கிறாங்க. கண்ணாப்பின்னான்னு அடிச்சு முஸ்லீம் ஆண்களை வெட்டி அந்த குடும்பத்துல இருந்த ஆம்பளைங்க எல்லாருமே வெட்டி சாச்சாங்க. முத ஆம்பளைங்க எல்லாருமே வெட்டி சாச்சிட்டு அடுத்து பெண்கள் கிட்ட வரானுங்க. பெண்களையும் அவங்கள அடி அடி நடிச்சு அங்க இருந்த எல்லா பெண்களையுமே கற்பழிக்கிறானுங்க. அங்க இந்த பல்கிஸ் பானு, பல்கிஸ் பானோட ரெண்டு சகோதரி பாகல், இதில் அவங்க உச்ச எந்த அளவுக்கு போயிட்டானுங்கன்னா பல்கிஸ் பானோட அம்மா, அந்த வயசான அம்மா, அந்த அம்மாவை கூட அவனுங்க விட்டு வைக்கல, அந்த அம்மாவையும் அவங்க போட்டு கற்பழிக்கிறானுங்க. இவ்வளோ அதாவது மதவெறி மண்டைக்கு ஏறுனா அவனுக்கு மனசாட்சி இருக்காது, மனிதநேயம் இருக்காதுன்றதுக்கு இந்த குஜராத் சம்பவம் தான் மிகப்பெரிய உதாரணம். அந்த பொண்ணை போட்டு கற்பழிச்சு அந்த அம்மாவை கற்பழிச்சு இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் பண்ணி முடிச்சு போனா பல்கிஸ் பானோட 3 வயசு புள்ள, சாய்ரா பானு சொல்லக்கூடிய அந்த 3 வயசு புள்ள இருக்கு, இந்த புள்ளைய தரையிலே அடிச்சானுங்க. தரையிலே தூக்கி போட்டு அடிச்சதுல அந்த புள்ள அங்கேயே இறந்து போயிருச்சு. இப்படி இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரோட கதையுமே முடிச்சு எல்லாருமே அவங்க மதவெறி தீர்ற வரைக்கும் ஆடி முடிச்சானுங்க. இதுல உச்சக்கட்ட சம்பவம் என்னன்னா இவனுங்க இப்படி மனசாட்சியே இல்லாம அந்த பெண்களை போட்டு இப்படி கற்பழிச்சு இவ்வளவு அநியாயம் பண்ணானுங்களே, இப்படி கற்பழிக்கும் போது அந்த பில்கிஸ் பானு 5 மாச கர்ப்பிணி, அந்த 5 மாச கர்ப்பிணியை தான் அப்படி கற்பழிச்சு அவ்வளவு அநியாயம் பண்ணானுங்க. இப்படி இந்த கற்பழிச்சான்ல, இந்த கற்பழிச்சவன்லாம் வந்து வேற எங்கேயோ வெளியிலேருந்து வந்தோ இவங்களுக்கு தெரியாத எவனோ அப்படியே ஏதோ எடுத்தா கௌத்தமெல்லாம் அவன் செஞ்சிடல, இவங்களை கற்பழிச்சவன், அவங்களை அடித்து கொண்டவன், அந்த குழந்தைய கொஞ்சம் கூட மனசாட்சியே பார்க்காம கொண்டவன் எல்லாம் இவங்களோட அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் தான், செஞ்சவன் பூரா இவங்களோட அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் தான். இந்த பில்கிஸ் பானோட குடும்பன்றது அந்த ஊரில் பால் வியாபாரம் செய்கிறாங்க, அவங்க தான் அந்த ஊரில் பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க. இங்கே வந்தவன் கற்பழிச்சவன் இவெல்லாம் வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரன், அந்த பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவன், இந்த பக்கம் மளிகை கடை வச்சிருக்கன்னு சொல்லி எல்லாம் அக்கம் பக்கத்தில் இவ்வளோ நாளாக ஒரு சாச்சா ஒரு மாமா இப்படின்னு சொல்லி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனா பழகிட்டு இருந்தவன் தான் இவங்களோட மதவெறி ஏறி போனதுக்கப்புறம் இவங்களே கடைசியில் ஒரு நேரத்தில் கற்பழிக்க வரானா. அந்த கற்பழிக்கிற நேரத்தில் கூட அந்த பில்கிஸ் பானும் அவ்வளோ அவ்வளோ பாசமாக தான் கூப்பிடுது, மாமா என்னை விட்டுருங்க, மாமா மாமா நான் பாவம், மாமா என்னை விட்டுருங்க, மாமா சாச்சா நான் 5 மாசம் கர்ப்பிணியாக இருக்கேன் சாச்சான்னு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளோ கதறுது. ஆனால் அந்த கதறக்கூடிய அந்த எந்த ஒரு வார்த்தையும் இந்த நாயங்களோட காதில் கொஞ்சம் கூட கேட்கல. ஏன்னா மனசாட்சி இருந்தாலும் அந்த நாயங்களோட காதில் போய் விழுவோம் அப்படி சொல்லி அவனோட எவ்வளோ அவனோட விரியாட்டம் ஆட முடியுமோ எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஆடி தீத்துறானுங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பழகுனவன் பக்கத்து வீட்டுக்காரன் இது எதையுமே பார்க்கக்கூடாது, அவன் முஸ்லீமா அவன் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவனுக்கு அங்கே ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சோ அதை தான் இன்றைக்கி அவனுங்க செஞ்சானுங்க. இப்படி இவனுங்க கற்பழிச்சிட்டு அந்த குடும்பத்தையே ஒட்டு மொத்தமாக கொன்று சாச்சிட்டு இவனுங்க எவ்வளோ எல்லாம் செத்து போயாச்சு அப்படின்னு சொல்லி போயிடுறானுங்க. ஆனால் அந்த பில்கிஸ் பானு மட்டும் அந்த இடத்துல அவங்க இறந்து போகல, அவங்க மயக்க நிலையில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்துச்சு பார்க்குறாங்க. எழுந்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் கற்பழிக்கப்பட்டு அம்மா இறந்து போய் கிடக்கிறாங்க. ரெண்டு சகோதரி கற்பழிக்கப்பட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் செத்து போய் கிடக்கிறாங்க. தான் பெற்ற அந்த 3 வயசு புள்ள, அந்த 3 வயசு புள்ள தரையில் அடிக்கப்பட்டு அந்த புள்ள ஒரு பக்கம் அனாதே செத்து போய் கிடக்குது. இப்படி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே செத்து போய் எல்லாம் பொணமாக கிடக்கிறத பார்த்தோன்னே புத்தி பேதலிச்சு போய் அந்த பொண்ணு வேற இதுக்கப்புறம் நான் ஒருத்தன் தான் அந்த குடும்பத்தில் இருக்கேன், இந்த உண்மையை மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக உயிரை கையில் பிடிச்சி அந்த பொண்ணு உண்ணமும் ஓடுது. உண்ணமும் ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல மறைஞ்சு ஒரு கட்டத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதை போய் உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி
போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த பொண்ணு பில்கிஸ் பானும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த உண்மையை சொல்றாங்க. அதுவும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸோட கீழாட முழுக்க ரத்தத்தோட தான் போறாங்க. ரத்தத்தோட நனைஞ்சு போன அந்த ரத்தத்தோட தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போகும்போது அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஐபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட சார் இந்த மாதிரி சார் விபரத்தை போய் சொல்லும் போது அந்த ஐபிஎஸ் அதிகாரி அப்படியா சரி அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு ஹெட் கான்ஸ்டபிள் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக ஒரு சாதாரண கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு 13 குழந்தைங்கள 13 குடும்பத்தையே சாட்சி இருக்கானுங்க, ஒரு 3 குழந்தை நாசம் பண்ணியிருக்கான், கற்பழிச்சிருக்கான், இவ்வளோ பெரிய கேஸ், இந்த கேஸை அப்படியா அந்த கான்ஸ்டபிள்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக தட்டி கழிச்சாரு. அந்த எழுதின கேஸ் எழுதின கான்ஸ்டபிள் இருக்கார்ல அவரும் பேர் எல்லா ஃபுல் கேஸ் டீட்டெயில் விபரத்தை வாங்குறாரு. விபரத்தை வாங்கும் போது எந்த ஒரு இடத்துலையுமே அந்த கற்பழிச்சானுங்க மேலே கற்பழிச்சு கொலை செஞ்சவன் அவனுங்களோட பேரை அந்த கேஸ் டீட்டெயிலில் எங்கேயுமே எழுதவே இல்லை. இந்த பொண்ணுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும், ஏன்னா எல்லாம் அக்கம்பக்கத்து வீட்டில் இருந்தவன் தான், அக்கம்பக்கத்து வீட்டில் இருந்தவன்றதால எல்லாரோடைய பேரையுமே அந்த பொண்ணு அங்கே மென்ஷன் பண்ணுது, இவன் தான் இவன் தான் மென்ஷன் பண்ணுது. ஆனால் அந்த போலீஸ் அந்த கான்ஸ்டபிள் யாரோடைய பேருமே கடைசி வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுக்கடுத்தும் பில்கிஸ் பானு ஓஞ்சி போகல, அதுக்கடுத்து இது இன்னும் அடுத்த கட்ட நீதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் ஹியூமன் கவுன்சில் அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட இதை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போய் பெரிய அளவில் பேசப்பட்டு அதுக்கடுத்து கோர்ட்டே இதில் ஆர்டர் கொடுக்குறாங்க. கோர்ட்டே இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும், இந்த கேஸை குஜராத் அரசு கையாளக்கூடாது, ஏன்னா குஜராத் அரசில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு, அதனால் குஜராத் கவர்மெண்ட் இந்த கேஸை கையில் எடுக்கக்கூடாது, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றுறாங்க. சிபிஐ மாற்றினதுக்கப்புறம் தான் பல கட்ட உண்மைகள் அங்கே தெரிய வருது. இந்த கேஸில் ஏதோ போலீஸ் மட்டும் ஒரு அரசாங்க அதிகாரியாக ஒரு போலீஸ் மட்டும் இங்கே உடந்தையா இல்லை, பல டாக்டருங்களும் இங்கே உதவி உடந்தையாக இருந்திருக்காங்க, அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதில் பல விஷயத்தில் டாக்டர்கள்லாம் அங்கே உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்ற உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சு. இதில் எந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ டெக்னிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இறந்து போன பணத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிட்டு புதைக்கும் போது அந்த பணத்தோட சேர்த்து உப்புகளை கொட்டி புதைச்சிருக்கானுங்க, உப்பு எல்லாத்தையும் மேலே நிறைய உப்பை போட்டு கொட்டி அதுக்கடுத்து தான் போட்டு புதைச்சிருக்கானுங்க. இப்படி உப்புகளை போட்டு புதைக்கும் போது அன்னைக்கு நாளைக்கு பின்னே ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு விசாரணைன்னு சொல்லி வந்து அந்த பணத்தை தோண்டி எடுத்து ஒரு ஒரு இப்போ இது செய்வோம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தோண்டி எடுத்தா கூட இந்த உப்பு போட்டு புதைச்சதால அங்கே எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்றதால அவ்வளோ டெக்னிக்காக உப்பு போட்டு புதைச்சிருக்கான். ஒட்டு மொத்தத்தில் எல்லாமே அவ்வளோ பிளானோடு தான் அந்த கலவரத்தை செஞ்சுருக்கானுங்க. அன்னைக்கு அந்த குஜராத் கலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த பில்கிஸ் பானுவோ பில்கிஸ் பானுவோட குடும்பம் மட்டும் கற்பழிக்கப்படலை கொல்லப்படலை, அன்னைக்கு குஜராத்தில் பல முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு பல முஸ்லீம் பெண்கள் அநியாயமாக கற்பழிச்சானுங்க. ஏன் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சென்னையிலேருந்து மௌலானா ஷம்சுதீன் காசிமி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு குஜராத்துக்கு போகிறாரு. குஜராத்துக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆறுதலாக பேசுகிறாரு. ஆறுதலாக அவங்களுக்கு பேசி முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்கவுங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுக்குறாரு. இப்படி நிவாரணப் பொருட்கள் கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு பொண்ணு அந்த பொருளை வாங்கிட்டு அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுமா இல்லாமல் அழுவாதீங்கம்மா, இறைவன் உங்களுக்கு மறுமையில் அதுக்கான கூலியை கொடுப்பாமா, பொறுமையாறீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆறுதல் படுத்தும் போது அந்த பொண்ணோட மாமியார் சொல்கிறாங்க, இவ வந்து அவங்க புருஷன் இறந்துட்டாருன்னு சொல்லி அழுவல, இவன் ஏன்னா அவங்க புருஷன் வந்து அவங்க கொல்லப்பட்டதால் அவங்களுக்கு இறைவன் சொர்க்கத்தில் பெரிய கூலியை கொடுத்துருவான், இவ இப்போ அழுகுறது வந்து புருஷன் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அழுவல, இப்போ என் மருமக வந்து கர்ப்பமாக இருக்கா, இந்த கர்ப்பம் என் பிள்ளையால வந்த கர்ப்பமா இல்லை அந்த கொடூர பாவி வந்து கற்பழிச்சானே அதால் வந்த கர்ப்பமானு எங்களுக்கு தெரியல, அதை நினச்சிதான் நாங்கள் அழுகுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகுறதை பற்றி அவ்வளோ அந்த கண்ணீரோடு அங்கேருந்து கேட்டு வந்தாங்க. இப்படி 1000 சம்பவங்கள் குஜராத் முழுக்க அவ்வளோ வெறியாட்டு ஆடி முடிச்சானுங்க. இப்படியாப்பட்ட பாவிகளை தான் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் விடுதலை அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விடுதலை பண்ணி அந்த கேஸை முடிச்சு விட்டுட்டாங்க. விடுதலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள பெரிய புனிதர்களாக ஆகுறாங்க. அந்த 11 பேரும் வந்து பிராமணர்கள், அவங்க பொதுவாகவே பிராமணர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவங்க, அவங்க ஜெயிலையும் ரொம்ப நல்ல முறையில் இருந்துட்டாங்க, ஆகையால் அவங்கள நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ சி கே ராகுல் ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ குஜராத் எம்எல்ஏ அவங்களுக்கு இப்போ ஒரு புனிதர் பட்டம் கொடுத்துருக்காரு. நியாயமாக பார்த்தா இந்த இடத்துல வந்து இவ்வளோ அநியாயம் பண்ண இந்த பாவிகளை தூக்கில் போட்டிருக்கணும். ஒரு நல்ல ஒரு நியாயம் இருக்க நாடு அப்படின்னா அவனுங்களை தூக்கில் போட்டிருக்கணும். ஆனால் அவனுங்கள முதல் என்ன பண்ணாங்க, 2002 நடந்த சம்பவம் அவங்கள கைது செய்யப்பட்டது, அடுத்து காங்கிரஸ் ஆட்சி மாறப்பட்டு 2008 தான் கைது செய்யப்படுது. ஹியூமன் ரைட்ஸுக்கு போய் சிபிஐக்கு போய் கோர்ட்டுக்கு போய் 2008 காங்கிரஸ் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களை கைதே செய்யப்படுது.
இன்னைக்கு இவங்களுடைய ஆட்சி போலாம், இவங்களுக்கு சாதகமாக நீதி எல்லாமே இருக்கிறதால இன்னைக்கு அவங்கள ரிலீஸும் பண்ணி முடிச்சுட்டு, ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ புனிதர் பட்டம் வேற கொடுக்குறாங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களை வந்து ஒரு மதவெறியால் ஒரு மூல செலவு செய்யப்பட்டுருச்சு. அதனால தான் இன்னைக்கு அங்கே தாமரை வந்து 20 வருஷத்துக்கு மேலே அங்கே தாமரை வந்து ஆட்சி செய்ய முடியுதுன்னா இதுக்கெல்லாம் அது ஒன்று தான் காரணம். அப்போ அந்த மதவெறி ஊட்டப்பட்ட அந்த பெரும்பாலான மக்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அநியாயம் பண்ணானுங்களே, இவனுங்கள்லாம் அந்த மக்களோட பார்வையில் தியாகிகள். ஏன்னா இவங்க வந்து முஸ்லீம்களை கொலை பண்ணி அது மூலிமா ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கானா, இவங்களாம் பெரிய தியாகிகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறதால தான் இன்னைக்கு அவனுங்க வெளில வரானுங்க. இவ்வளோ அநியாயம் பண்ண அந்த பாவிங்க வெளில வரானுங்க, ஓடி போய் அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க, அவங்க காலில் உழுவுறாங்க, மாலை போட்டு வரவேற்கிறதுன்னா இவ்வளோ பெரிய அநியாயம் அட்டுள்ளயம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதெல்லாம் ஏன் பண்ணப்படுது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் குஜராத்தில் தேர்தல் நடக்க இருக்குது. அப்போ அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களோட பார்வையில் இவங்க எல்லாம் ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டுருக்காங்க. இந்த ஜெயிலுக்கு போன இவனுங்களாம் ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டிருக்க நேரத்தில் இப்போ இவனுங்களை ரிலீஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு புனிதர் பட்டம் கொடுத்தா ஈஸியாக நம்ம அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடலில் தான் இவங்களுக்கு இந்த ரிலீஸ் பண்ணுறது, இவங்களுக்கு இந்த புனிதர் பட்டம் கொடுக்கறது எல்லாமே இது எல்லாமே இதுக்காக தான். இவ்வளோ அநியாயம் பண்ண இந்த பாவிகளை இப்போ ஒரு பக்கம் விடுதலை பண்ணி முடிச்சுட்டு மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அநியாயத்தை அன்னைக்கு குஜராத்தில் நடந்த இந்த அநியாயத்தை எதிர்த்து யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் இப்போ கைது பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சமூக போராளி தீஸ்தா செடல்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், அதுக்கடுத்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த ஆர்பி ஸ்ரீகுமார், இவங்க எல்லாம் இந்த குஜராத்தோடைய கலவரத்தை எதிர்த்து ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுத்தவங்க. அவங்களாம் இன்னைக்கு அரசு செய்யப்பட்டு உள்ள இருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கள் வந்து முஸ்லீம்களை அடிப்போம், கொல்லுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ அதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், நீ வந்து அவங்கள பாவம், ஐயோ பாய் பாவம், அவரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவர் தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீ உள்ள வந்தனா ஒன்னே முடிச்சு நாங்கள் உள்ள போடுவோம் அப்படின்றத தான் இங்க நீதியாக சொல்ல வராங்க. மொத்தத்துல நீதியை இப்படி அநியாயமா கொண்டு நியாயத்தை கற்பழிச்சு மனசாட்சிய மண்ணில் போட்டு புதைக்கக்கூடிய இது மாதிரியான அநியாயம் வேற எங்கேயுமே நடக்காது. அதனால இவ்வளோ நம்ம கண்ணெதிர இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே நம்ம இந்திய நாட்டில் கொஞ்சமாச்சும் உண்மையை விரும்பக்கூடிய மக்கள் இருப்போம் தெரியுமா, அந்த உண்மையை விரும்பக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லாருமே கைகோத்து நின்று இந்த நியாயத்துக்காக நம்ம எல்லாருமே கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். நம்ம மட்டும் இப்படி எனக்கு என்ன இங்கேயோ குஜராத் தானே அப்படின்னு சொல்லி நம்மளா கடந்து போயிட்டோம்னு வைங்களேன், இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிற பில்கிஸ் பானு, பில்கிஸ் பானு பாதிக்கப்பட்டு நிற்கிற மாதிரி நாளைக்கு அதே பாதிப்பு நமக்கு வரும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கண் முன்னாடி இவ்வளோ அநியாயம் அட்டூழியம் அடக்குமுறை நடக்குதுல்ல, இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கடந்து போகாமல் நம்மளோட இறைவன் ஒருத்தருக்கான், அந்த இறைவன்கிட்ட நம்ம நம்மளுடைய ஆதங்கங்கள் எல்லாமே குட்டித்திடுவோம். இறைவனை தவிர நமக்கு வேற எந்த ஒரு நாதியும் இல்லை, எந்த ஒரு உதவியும் கிடையாது. அதனால நம்மளோட பாதிக்கப்பட்டவன் யாரா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட யார் பாதிக்கப்பட்டதும் அவன் என் சகோதரன், அவன் என் சகோதரி அப்படின்ற எண்ணத்துல நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் கொண்டு போய் இறைவன்கிட்ட போய் ஒப்படைப்போம். கண்டிப்பா இறைவனோட பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. சகோதரி பில்கிஸ் பானுவும் இப்போ அதான் சொல்றாங்க, நான் எவ்வளவு போராடணுமோ எல்லாமே போராடி முடிச்சிட்டேன், இவ்வளோ போராடியும் இவ்வளோ அவங்கள ஈஸியாக விடுதலை பண்ணப்படுது அப்படின்னா எனக்கு வேறு நாதி எதுவுமே கிடையாது, நான் என்னோடய இறைவன் ஒப்படைச்சேன், எங்கள் அம்மா கொல்லப்பட்டு, என் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு, என் 3 வயசு புள்ள அநியாயமாக என் கண்ணெதிர கொல்லப்பட்ட இந்த அநியாயம் இருக்குல்ல, இதுக்கான நீதியை நான் இறைவன் ஒப்படைச்சேன், என் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்ணீரோடு அந்த பெண்ணு பேசுகிறாங்க. அதனால் சத்தியமாக சொல்கிறேன் அந்த பொண்ணோட கண்ணீர் இருக்குல்ல, அந்த கண்ணீர்லேருந்து ஒருத்தனை தப்பிக்க முடியாது, அது எல்லாத்துக்குமே அவனுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். Hey, Tepparak!